ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு டூ எக்ஸ்க்கு. இந்த வீடியோவில் அப்புறம் நான் ஃப்ரீ ஃபயரில் புதுசு புதுசாக ஈவெண்ட்ஸ் வருது, அதெல்லாம் பற்றி தான் பார்க்க போகிறோம். புதுசு புதுசானா எத்தனைடா அப்படின்லாம் கேட்காதீங்க, ஒன்றே ஒன்று தான் வந்திருக்கு, பை ஒன் கெட் டூ ஃப்ரீ ஆஃபர். போனால் வராது, பொழுது போனால் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை யோசிக்கவே விடாமல் டைமண்டை செலவு பண்ணும் செலவு பண்ணும் செலவு பண்ணும், உங்கள் காசை கரைக்கணும் 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 அப்படிங்கிறது மட்டும்தான் ஃப்ரீ ஃபயரோட எண்ணமாகவே இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி புதுசு புதுசாக ஈவெண்ட் விட்டு தள்ளுறது. இதில் இவங்களோட கான்செப்ட் என்னென்னா, இந்த மாஸ்க்கை நம்மளை வாங்க வைக்கணும், அது மாஸ்க் இல்லை ஸ்கார்ப்பு, இந்த ஸ்கார்ப்பை நம்மளை வாங்க வைக்கணும். அது எப்படின்னா, இந்த பக்கம் கொடுத்தா சீக்கிரம் வாங்கிடுவோம்ல, அதனால் அந்த பக்கம் கொடுக்குறது. எப்படின்னா, நம்ம இப்போ இந்த பக்கம் ஏதாவது ஒரு பொருள் வாங்கினோன்னா, ரைட் சைடு ஐ மீன் லெஃப்ட் சைடில் உள்ள இதில் ஏதாவது ஒரு பொருள் வாங்கினோன்னா, ரைட் சைடில் இருக்கிறதுல ரெண்டு பொருள் நம்மளுக்கு இலவசமாக கிடைக்கும். ஆனால் அதில் நம்மளுக்கு இந்த ரெண்டு தான் வேணும்னு நம்மளால் சூஸ் பண்ண முடியாது, ஏதாவது அவங்களா பார்த்து கொடுக்குறது தான் உண்டு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இப்போ இந்த எட்டுமே நம்மளுக்கு கிடைக்கணும்னா இதில் உள்ள நாலையுமே வாங்கி ஆகணும். அப்போ நம்மளுக்கு அந்த மாஸ்க்கு கடைசியாக தான் கிடைக்கும். அப்போனா நம்மளை எவ்வளோ டைமண்ட் செலவு பண்ண சொல்கிறாங்க, 200, 500, 500, 800, எவ்வளோ 1300 டைமண்டு. இந்த ஸ்கார்ப் உங்களுக்கு வேணும்னா 1800 டைமண்டு செலவு பண்ணுங்கள், வாங்கிடுவீங்க அப்படிங்கிறதான் ஃப்ரீ ஃபயரோட உயர்ந்த எண்ணம். அதனால் இந்த ஸ்கார்ப்பு 1300 டைமண்ட் கொடுத்து வாங்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் வாங்கிக்கோங்க. அதுவும் பார்த்தீங்களா, தொழில் வித்தை இந்த பக்கத்துக்கு கொடுக்காம அந்த பக்கத்துக்கு கொடுக்குறது. ஆனால் ஃப்ரீ ஃபயரு உயர்ந்துட்ட பணி, உயர்ந்து விட்டாய். அடுத்து இதை பற்றி கழுவி ஊற்றுறதுக்கு வேறு வார்த்தையே இல்லை. அடுத்து இந்த க்ளூவக்கா பார்க்க, ஃபோட்டோவில் பார்க்க சூப்பராக இருந்துட்டு, கேரக்டரை தொட்டு பார்த்தா கேவலமாக இருக்குது, அதனால் அந்த காரணம் நம்மளுக்கு வேணாம். அடுத்து வந்து வேறு ஏதாவது புதுசாக வந்திருக்கா அப்படின்னு பார்த்தா வேறு எதுவுமே இல்லை. அதனால் மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு போயிருங்க. வேறு என்னடா அவ்வளோதான வீடியோனா, அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. காசு செலவு பண்ணாதீங்க அதிகமாக. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.